அந்த சீமான் எல்லாம் வந்து நம்பினாங்க எல்லாரும். இப்போதான் வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்து பொருளாதாரம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய இளமை இத்தனையையும் வந்து இந்த சீமான் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு மாவீரனை இந்த ஆள் மாதிரி யாருமே வந்து அவ்வளவையும் இங்க சிங்களர்கள் கூட இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். கடைக்கானல்ல 2 கோடிக்கு சொத்து இருக்குது, அங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தம்பிகள்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதுவரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்த நம்முடைய அண்ணன் இன்னைக்கு வந்து என்ன ஆயிட்டானா, லூசுத்தனமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பயணமாக சொந்த ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. கோவில்பட்டிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தோடனே மதுரை போய் மதுரையிலிருந்து காரில் கோவில்பட்டிக்கு போகிறதா திட்டம். நானும் எங்கள் அக்காவும் போனோம். அப்போ எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் எடுத்துகிட்டு ஒரு குடும்ப நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. இப்போ பேசிகிட்டே போகும்போது நான் வீடியோ கேட்டுட்டு போனேன். அப்போ வந்து சொன்னார், எப்படிங்க இந்த சீமானெல்லாம் வந்து நம்பினாங்க எல்லோரும், அந்த அளவுக்கு எந்த தொழிலும் கிடையாது, ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் வெட்டியாக உட்காந்துட்ருக்கான், எப்படி வந்து இவ்வளோ வருமானம் வருது, எது இதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா, அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாதா, சினிமாவும் கிடையாது, அதுலேருந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வேலை வெட்டிக்கும் போகலை, எந்த வருமானமும் இல்லாமல் எப்படி வந்து இவ்வளோ ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு யாருக்குமே வந்து சந்தேகம் வரலையா, யாருமே கேள்வி கேட்கலையா கூட இருக்கிறவங்க அப்படிலாம் வந்து ஆதங்கப்பட்டுகிட்டே வந்தார் அவர். ஆனால் உண்மையிலே இப்போ தான் வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. அதாவது ரொம்ப லேட்டாக ஞானோதயம் பிறந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாவட்ட வாரியாக அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு புரிதல் அப்படின்றது, அதாவது சீமானினுடைய பொய்களும் புரட்டுகளும் இன்றைக்கு நாம் தமிழர் தம்பிகளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு 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 காமன் மேன், அந்த ஆசிரியர் வந்து ஒரு காமன் மேன் வச்சுக்கோங்களேன், அவருக்கு புரிந்த இந்த விஷயம் அப்படின்றது அவர் கூடவே இருந்த அந்த தம்பிகளுக்கு வந்து ஏன் இவ்வளவு தாமதமாக புரிந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு சீமானினுடைய வார்த்தை ஜாலங்கள் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவர் மேடையில் பேசும்போதே பார்க்குறோம் இல்லையா, அந்த வார்த்தை விளையாட்டுகள் எப்படிலாம் அவர் வந்து அதை வச்சு விளையாடுறாரு அப்படின்றத. ஸோ இப்போவாவது அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு வெளியில் வந்து பேசுகிறாங்களே, உணர்ந்து வெளியில் வர்றாங்களே அப்படின்ற வரைக்கும் நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஏன்னா அப்பாவி தம்பிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் கூட தான் இருந்திருக்காங்க, இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க, சரியா? அவர்களினுடைய உழைப்பு, அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய இளமை இத்தனையையும் வந்து இந்த சீமான் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க உணர்ந்து வெளியில் வந்திருக்காங்க. ரைட்டு, என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அவருக்கு அந்த ஆசிரியர்கிட்ட அதே கேள்வி தான், ஏன் இவ்வளோ நாள் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு செய்திங்க, அதாவது நிறைய பொய் சொல்லிகிட்டே இருக்காரு. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை குறித்து இவர் பேசின அத்தனை பொய்களையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு மாவீரனை இந்த ஆள் மாதிரி யாருமே வந்து அவ்வளவையும் இங்கே சிங்களர்கள் கூட இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு என்னமோ இவருக்கு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடு ஆர்டர் எடுத்து சர்வ் பண்ண ஒரு பேரர் மாதிரி வந்து அவரை பற்றி இவர் பேசும்போது உண்மையிலேயே எங்களை போனவர்களுக்கெல்லாம் அவ்வளவு கொதிக்கும், என்னடா இது இவ்வளவு கொச்சப்படுத்துகிறானே இந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தாலே நாம் தமிழர் தம்பிகளுக்கு அப்போவே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கங்க, அவரோடு போய் இங்கேருந்து வன்னிக்காட்டுக்கு போய் அங்கேயே அவர் கூடவே இருந்து மாதக்கணக்கில் அவரோடு இருந்தவர்கள் யாருமே எந்த இடத்திலும் இந்த மாதிரியான கதைகளை ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. நீங்கள் ஐயா நெடுமாறன் அவர்களை எடுத்துக்கோங்க, அண்ணன் கொளத்தூர் மணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஐயா வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் நேரடியாக அங்கேயே போய் தமிழீழ தேசிய தலைவருடைய அழைப்பின் பேர்லேயே அங்கேயே போய் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற புலிகளோடு கூடவே இருந்தவங்க, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சூழல்லனா போர் பதற்றமான ஒரு சூழலில் போயிட்டு அவர்களோடு காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு வந்த வாழ்ந்து பார்த்துட்டு வந்தவங்க அந்த வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அந்த ஈழ விடுதலை போர் தொடர்பான வரலாறுகளையும் அங்கே நடக்கிற சண்டைகள் குறித்தும் உலக நாடுகளினுடைய ஆதிக்கம் அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன தடைகள் இருக்குது, இதில் இந்தியா எந்த அளவுக்கு உதவி செய்யணும், இப்படியெல்லாம் தான் வந்து அவங்க எல்லா இடங்களிலும் அந்த ஈழப் போராட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்களே தவிர ஒரு இடத்திலாவது இந்த ஆள் பரப்பின மாதிரி, இந்த ஆள் பேசின மாதிரியான பொய்களை அல்லது இந்த கதைகளை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? அப்போ இதையாவது அந்த தம்பிகள் தொடக்கத்திலேயே புரிஞ்சிருக்க வேண்டாமா?
அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு இப்போ தோணுது. ஏன்னா எங்கேயுமே அவரை பற்றிய ஒரு குறை மதிப்பீடுகள் அப்படிங்கிறது உண்மையான ஈழ ஆதரவாளர்களுக்கு இருக்கவே இருக்காது, யாருமே எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆள் இவ்வளோ பேசணும், ஒரே ஒரு நிமிஷம் பக்கத்தில் நின்று ஒத்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இவ்வளவு பொய்களை பேசுகிறான்னா, உண்மையிலேயே வந்து ஹிட்லருடைய தளபதி அவர் யார், இந்த பொய்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, கோயபல்ஸ், அவரே தோத்து போயிடுவார் போல இருக்கு இந்த ஆள்கிட்ட. இன்றைக்கி அந்த உண்மை தெரிஞ்சு தம்பிகள் எல்லாம் வந்து வெளியில் வந்திருக்காங்க. இதில் அவருடைய வருமான கணக்கு எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஆதாரங்களோட போட்டுகிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. நம்ம அதர்மம் மனோஜ் தம்பி என்ன பண்ணுறாருல, அவருடைய பத்திரங்களையே எடுத்து இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்காரு. கொடைக்கானலில் 2 கோடிக்கு சொத்து இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தம்பிகள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ அவரை நம்பி வந்தவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் வாடகை 3 லட்சம் ரூபாய், அவர் வளர்க்குற கிளிக்கு ஆகிற செலவே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும் போல இருக்குது. அவருடைய பிள்ளைகள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அப்போது இது எல்லாமே போலித்தனமான வேஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று, இதுவரைக்கும் பொய் சொல்லிகிட்டு இருந்த நம்முடைய அண்ணன் இன்றைக்கி வந்து என்ன ஆகிட்டார்னா, லூசுத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே பேச அச்சப்படுகிற அப்படிங்கூட நம்ம எடுத்துக்கலாம், அல்லது யாருமே பேச தயங்குகிற, இப்படியெல்லாம் வந்து ஒரு செய்திகளை வேலை வேறு எப்படி பேசுகிறாரு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு நீ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் வந்து என்னது தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காது அப்படின்னு பேசுகிறதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும், எவ்வளவு வாய்க்கொழுப்பு இருக்கணும் இவருக்கு. நீ ஆட்சிக்கு வரமாட்டேன்றதே தெரியும், முதல்ல டெபாசிட் வாங்கியா அப்படிங்கிற ஒரு எதிரொலி எல்லாருக்கிட்டேருந்துமே கேட்குது நம்ம இதை சொல்லும்போதே, அது வேறு. ஆனால் இதை பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளவு வாய்க்கொழுப்பு இருக்கணும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி அந்த ஆள் சீமான் பேசின அவ்வளவு கொச்சையான அவதூறான இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே வந்து தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை பேசிய அந்த பேச்சுக்களுக்கு இன்றைக்கி கரூர் தமிழ் ராஜேந்திரன் தோழர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. அது இன்றைக்கு விசாரணைக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதுக்கு வந்து ஆணையிட்டு காவல்துறைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, விசாரிக்க விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இந்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தி ஆளுநர் மேலே வந்து நிறையவே நம்ம வந்து விமர்சனங்களை வச்சுட்டோம், நிறைய கண்டித்து பேசிட்டோம், இப்படிப்பட்ட ஆளுநரே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறோம், ரைட். இந்த சீமான் மேல் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பாடலை ஒரு கட்சியினுடைய, நீ இங்கே தான் அரசியல் பண்ணுற, தமிழ் தேசிய பேரை பேசிக்கிற, இந்த லட்சணத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு திரிபுகை, அதாவது ஒரு சிதைவு அப்படிங்கிறது, அந்த மாநில பாடலையே கண்ணா பின்னு பிச்சு போட்டு நீ பாடுவே, இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, உண்மையிலே இருக்குது. அப்போ இதுக்கான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக இதற்கும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கான வழக்கு போடுவதற்கும் சில நண்பர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு மட்டும் கிடையாது, அவர் மேலே இன்னும் நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது வாய்ப்புகளை எல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் கூட தம்பிகள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க, அவரை பற்றின நம்ம எங்களுடைய கேடுகாலமோ என்னவோ தெரியல, எங்களுடைய கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, நாங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். அவங்க சொல்கிற அறிவுரை, அதாவது நாங்கள் வெளியில் இருந்து இளைஞர்களுக்கு சொல்லும்போது இந்த ஆளை நம்பாதீங்க, இது ஒரு சரியான 420, தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் இந்த மொத்த அரசியலையுமே வந்து பண்ணிகிட்ருக்காருன்றதை நாங்கள் சொல்லும்போது, மேபி நீங்கள் எதிர்கட்சிங்க, நீங்கள் வந்து திமுக ஆதரவாளர், அவர் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, அதனால் வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கூட அவங்க நினச்சிருந்துருக்கலாம் இளைஞர்கள். ஆனால் இன்றைக்கி அங்கே உள்ளே இருந்து வெளியில் வந்த இளைஞர்களே சொல்கிறாங்க, தயவுசெய்து இளைஞர்கள் யாரும் சீமான் இருக்கிற திசை பக்கம் கூட நீங்கள் தலை வச்சு படுத்துறாதீங்க, ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்றைக்கி நாங்கள் உணர்ந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ 2026 தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு புஷ்பானமாக தான் போகுது. நான் சீமான் என்ற அந்த ஒரு கேரக்டர், சரியா, அதாவது இறக்கிவிடப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றது 2026 அப்புறமா வந்து இல்லாமல் போயிடும், அதாவது இந்த இந்த காட்சியே வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது வெறும் பொய்களால் ஆனக்கூடாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதிலிருந்து இளைஞர்கள் மீண்டு வர்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யாருடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத இன்னும் இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும். அதனால தான் தொடர்ந்து இவர் பேசுகிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த குரல். இப்போது பாஜகவில் இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, அப்போ உடனே வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து பேச ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. அதாவது ஒரு தெருவில் வந்து நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க, அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் இருந்தும் ஏன்னு ஒரு சத்தம் வரும், ஊழ விடுற சத்தம் வரும், குலைக்கிற சத்தம் வரும், அப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்போ இன்னொரு பேட்ச் ஆரம்பிச்சிரும், அப்படி குலைக்க ஆரம்பிச்சிரும், கத்த ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் போட்டு பேசுகிற ஆட்கள், யார் யார், இந்த பாஜக சீமானே, அப்புறம் வந்து நம்ம ஐயா
நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய ஆசான்கள் பேராசான்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, சீமான் வந்து மசாலா பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டார் அப்படின்னா உடனே வந்து அங்கேருந்து எச்சராஜ ஆரம்பிச்சிருவார். அங்கே ஏதாவது கம்மியாக இருக்குன்னா தம்பி நீ எடுப்பா நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே ஒரே கோரஸாக பேசுகிற பேச்சுக்கள் அப்படிங்கிறத இன்னும் நல்லாவே வந்து நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கணும். மொத்த குடாரமும் காலியானாலும் நாம் சீமானுடைய வருமானம் குறைய போகிறது கிடையாதுங்கிறதும் தம்பிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கான வருமானம் இன்னொரு வழியாகவும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. அதனால் அவருடைய வருமானத்துக்கு எந்த பாதிப்பும் எங்கேருந்து வரப்போகிறது கிடையாது. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்கிற வரை சீமானுடைய கல்லா வந்து குறையவே குறையாதுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இப்போதாவது தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை குறைந்தபட்சமாவது ஒரு நேர்மை இருக்கணும். அப்படி இல்லாமல் வெறும் பொய்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் செஞ்சிடலான்னு நினைக்கிற அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக, அதாவது எப்படி ஒரு மனிதன் வாழக்கூடாது, எப்படி ஒரு மனிதன் அரசியலை வந்து கையாளக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மோசமான ஒரு உதாரணமாக இந்த சீமான் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறார். அப்படித்தான் அவருடைய இடம் வந்து வரலாற்றை பொறுத்தவரை, வரலாற்றில் என்ன வரலாறு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா ஞாபகமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசியலை பொறுத்தவரை அவருடைய பெயர் அப்படிங்கிறது அப்படித்தான் எழுதப்படும். இப்படிப்பட்ட ஒரு தலைவராக அல்லது ஒரு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாராக இருந்தாலும் அரசியலில் எடுபடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்து சேர்ந்திருக்காரு. இதை உணர்ந்த வரைக்கும் இளைஞர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசியல் தலைமையோ அல்லது ஒரு அரசியல் நிலைப்பாடோ ஒரு சித்தாந்தமோ இல்லாமல், சித்தாந்த பின்னணியோ இல்லாமல், அது சித்தாந்தத்தோடு தங்களை இணைத்து கொள்ளாமல் யாருமே வந்து இங்கே வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அனைவருக்குமே ஒரு வழிகாட்டல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதனால் அதை நோக்கி நீங்கள் வந்து நகர்ந்தீர்கள் என்றால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி சீமான் மாதிரியான பொய்யர்களை நம்பி இதற்கு மேலும் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான். நன்றி.